Assalamu alaikum rahmatullah. Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu wa ma ba'd. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு வாழ்க்கை நெறியாக தந்து அதற்கு ஒரு அடித்தளமான ஒரு கொள்கையையும் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த கொள்கை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கொள்கை. இந்த கொள்கையை ஒருத்தர் ஏற்றால்தான் அவர் முஸ்லீமாக இருக்க முடியும். இதில் 72 கூட்டத்திற்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும் என்று கேட்டால் இதைத்தான் செய்யணும் வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதனுடைய உறுதிமொழியை பெற வேண்டும். இதுதான் ஒருவரை இஸ்லாமாக்குவதற்குரிய கொள்கை என்று எல்லோருமே விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ 72 கூட்டத்தாருக்குமே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை என்று தெரிந்திருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை என்று தெரிந்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான் என்று இருக்குமே ஆனால் நமக்கு மத்தியிலேயே இத்தனை குழப்பங்கள். இந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹு விஷயத்தில் எவ்வளோ முரண்பாடுகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வதில் எத்தனை முரண்பாடுகள். நமக்கிடையே ஏன் இந்த பிரிவுகளெல்லாம் வருகிறது என்று சொன்னால், இந்த கலிமாவை ஒரு மந்திர சொல்லாக நம்ம நம்பியிருக்கிறோமே தவிர அது எவ்வளவு ஆழமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. ஆழமான கருத்துடையதைத்தான் அல்லாஹ் வந்து கொள்கையாக தந்திருக்கிறான். நீங்கள் ஒரு கட்சியில் போய் சேர்வதாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு பைலா புஸ்தகம்னு வச்சுருப்பாங்க, சட்ட விதிகள்னு. அது பல பக்கங்களை கொண்டதாக இருக்கும். அதையெல்லாம் படித்து பார்த்து ஏற்றுக்கொண்டு தான் அந்த கட்சியில் சேர முடியும். ஆனால் அல்லாஹ் வந்து நமக்கு பைலாவும் தரல, ஒரு வரி தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்குள்ளே எல்லாம் அடங்கிருச்சு. அப்போ இந்த ஒரு வரியவே இஸ்லாத்தின் கொள்கையாக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக இருக்கும், எத்தனை பைலாக்களுடைய விதிகள் அதில் அடங்கி இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த கலிமாவை சிந்திக்காமல் ஏதோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு திக்ரு செய்வதை போன்ற அளவில் தான் நாம் விளங்கியிருக்கிறோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கை நமக்கு மாத்திரம் உள்ள கொள்கை கூட கிடையாது. உலகத்தில் முதல் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட கொள்கையும் இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் இதைத்தான் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னார்கள்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் நபியுல்லா, ஆதம் அவர் பேரை சேர்த்துக்கிறார், நான் தான் அல்லாஹ்வுடைய நபி என்று சேர்த்து கொண்டு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்ல வேண்டும். மூசா நபி அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், நம்ம தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டி இருக்கிறது. மற்றவங்களெல்லாம் அவரவர்களுக்கு வந்த ரசூல்மார்களை சொல்லி அவங்கள தூதர் என்று அந்த ஒரு செக்ஷன் மாறுபடும். இந்த முஹம்மது ரசூலுல்லாங்கிறதுக்கு பதிலாக மூசா ரசூலுல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் என்று அந்த இரண்டாம் பகுதி வந்து ஒவ்வொரு உம்மத்துக்கும் மாற்றம் அடையும். அந்த முதல் பகுதியில் மாற்றம் கிடையாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயத்தில் எந்த உம்மத்தாக இருந்தாலும் அவங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதைத்தான் சொல்லியாக வேண்டும். அப்போ அனைத்து மாந்தர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய முதல் கொள்கை, அடிப்படையான கொள்கை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கொள்கை தான் என்பதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. முஸ்லீம் உம்மத்தில் யாருக்குமே ரெண்டாவது கருத்து இல்லை. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அப்படி என்ன அதில் ஆழமான கருத்து இருக்கிறது, அதில் எந்த இடங்களில் நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கிறோம், எந்த இடங்களில் முரண்படுகிறோம் என்பதை விளக்குவதற்கு தான் இந்த ஒரு தலைப்பை நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை, இது எல்லாருமே சொல்லிவிடுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் என்னென்று கேட்டால் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை. இந்த ஒரு கொள்கை, இந்த ஒரு அர்த்தத்தை, சரியான அர்த்தம்தான், அர்த்தத்தை சரியாக சொல்லிவிடுகிறார்கள். அதனுடைய விளக்கத்துக்குள்ளே நுழைந்து அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது, மேலோட்டமாக அதை சொல்லிவிடுகிறார்களே தவிர
இந்த இந்த அர்த்தத்துக்குள்ளே என்னென்ன கருத்து அடங்கி இருக்கிறது என்பதைத்தான் கவனிக்க தவறுகிறாங்க. முதலாவது இஸ்லாம் என்ன அடிப்படையை வைக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் என்பதை இஸ்லாம் ஒரு கொள்கையாக சொல்லலை. அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹை ஏற்றுக்கிறங்க, அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாத்துடைய கொள்கை அமைக்கப்படவில்லை. எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹை தவிர மற்றது இல்லை, இதுதான் அடிப்படை கொள்கை. அல்லாஹ் இருக்கிறாங்கிற கொள்கை இல்லை. உங்கள் கலிமாவுடைய அர்த்தம் ஆரம்பமே எப்படின்னு கேட்டால், லாயிலாக எந்த கடவுளும் கிடையாது, வணக்கத்துக்குரிய எவனும் இல்லவே இல்லை, இல்லல்லா அல்லாஹை தவிர. அப்போ அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புறதுக்கு பேர் தௌஹீத் கிடையாது. அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதற்கு பேர் இஸ்லாம் கிடையாது. நாங்கள் தான் அல்லாஹை நம்பியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் முஸ்லீம் ஆகிவிட முடியாது. அல்லாஹுவை தவிர அனைத்தையும் தூக்கி எறியணும். எதிர்மறையாக இஸ்லாம் அந்த கொள்கை நமக்கு தந்திருக்கிறது. எதிர்மறை என்று சொன்னால், ஒரு கொள்கையை சொல்வதாக இருந்தால் இப்படி நடக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இஸ்லாத்தினுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, அப்படி செய்யாது, இப்படி போகாது என்று எதிர்மறையாக நெகட்டிவ் அடிப்படையில் இந்த கொள்கை எல்லாம் தந்திருக்கிறான். அது வந்து அழுத்தம் கூடியது. உடன்பாடாக சொல்வதை விட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் இருக்கிறவன் 1000 பேர் இருக்கிறாங்க என்று சொல்பவர்கள் கூட இந்த வார்த்தையை சொல்லிட முடியும். அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வார்கள், கூடவே 10 பேர் வச்சுருப்பார்கள். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்பவர்களுக்கு வந்து அல்லாஹ் தவிர யார் இருக்கவே இருக்காது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர யார் இல்லை. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உள்ளத்தில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி எறிய சொல்கிறது. எதை எதையெல்லாம் நீங்கள் வழிபாட்டுக்குரியதாக, கடவுளாக, தெய்வமாக, குட்டி தெய்வங்களாக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவையும் உள்ளத்திலிருந்து தூக்கி எறிஞ்சு இதயத்தை காலியாக வைத்து கொண்டு அங்கு கொண்டே அல்லாஹ் வைக்கணும். அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை என்று சொன்னால், இந்த இல்லைங்கிறது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லித்தருகிறது. இதனால் தான் இன்றைக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கலிமாவை சொன்னாங்கள்ல, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் அல்லாஹ்ங்கிற சொல் அடங்கியிருக்குதுல்ல, இந்த அல்லாஹ் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த பிறகுதான் அந்த அரபுகள் அறிஞ்சிக்கிட்டாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறாங்களே, அல்லாஹை தவிர யாரும் இல்லைன்னு அல்லாண்டு ஒருத்தனை அறிஞ்சிருக்க போய் தானே இதை அவங்கள்ட்ட சொல்லவே முடியும். அந்த மக்களை அல்லாண்டு விளங்கி தான் வச்சுருந்தாங்க. அல்லாங்கிறது ஒரு புது சொல் இல்லை. நம்ம வேற்றுமொழி மக்களுக்கு வேண்டால் புது சொல்லாக இருக்கலாம். தமிழ் மக்களுக்கு, ஆங்கில மக்களுக்கு, மலையாள மக்களுக்கு இந்த அல்லாஹுங்கிற சொல் வந்து வேற்று சொல்லாக உங்களுக்கு தெரியலாம். அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து பல பல நூற்றாண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த சொல் இருக்கிறது. அல்லாஹ் என்கிற ஒரு சொல்லை அவர்கள் வழக்கத்தில் வைத்திருந்தார்கள். நம்ம அல்லாஹ் என்று யாரை சொல்கிறோமோ அவனைத்தான் அல்லாஹ் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சில தெய்வங்களை ஏற்படுத்தியிருந்தார்களே, அது போய் அல்லாண்டு சொல்லலை. அவங்க அவங்க பல தெய்வங்களை, குட்டி தெய்வங்கள்லாம் ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த தெய்வங்களை காட்டி இது ஒரு அல்லாஹ், இது ஒரு அல்லாஹ், இது ஒரு அல்லாஹ்னு சொன்னாங்களா? அவங்க சொல்லலை. அவங்களும் அல்லாஹை விளங்கி வைத்திருந்தார்கள். அல்ல எந்தளவுக்கு விளங்கி வைத்திருந்தார்கள்னு கேட்டால், இதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகின் சகல் தகும் மண் ஹலக்க சமாவாத்தி உள்ளார். நபியே, நீங்கள் அந்த காஃபிர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன கேட்கணும்? வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் அப்படின்னு கேட்டால், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் படைத்தான் என்று அவர்கள் சொல்வார்கள். யார் சொல்லுவாங்களாம்? மக்கத்து காஃபிர்கள் சொல்லுவாங்களாம். வானத்தை படைத்தது யார் என்று கேட்டால், அவனுக்கு அல்லாஹ் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, அவனே சொல்லிடுவான். வானங்களை படைத்தது யார்? அல்லாஹ். பூமியை படைத்தது யார்? அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். வளையின் சால் தகும் மண்ணசல மினஸ், இதெல்லாம் குரானில் உள்ள வசனங்கள். வளையின் சால் தகும் மண்ணசல மினசமாய் மா அன் ஃபஹயா பிஹில் அர்ல மிம்பாதி மௌத்திஹா, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பயிர் பச்சைகளை முளைக்க செய்கிறவன் யார் என்று கேட்டால், இல்லை கூழ்நல்லா அல்லாதான் என்று சொல்வார்கள். அப்போ அந்த மழை இறக்கிறது யார், அதன் மூலம் பயிர் பச்சையை முளைக்க வைக்கிறது யார், அதன் மூலம் உனக்கு ரிசுக்கு தருவது யாருன்னு கேட்டால், அதுவும் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் பற்றி எப்படி விளங்கியிருக்கிறாங்க? ஆனால் இவனை தான் காஃபி இருந்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் விளங்கியிருக்கிறாங்க, அல்லாஹை நம்புனா அல்லாஹ் தான் படைச்சவன் ஒத்துக்கிட்டான். அவனை திருத்த தான் சொல்ல வர்றாங்க. அல்லாஹை சொல்லி கொடுக்க வரல, அல்லாஹ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ் விஷயத்தில் அவன் ஒரு பிழை செய்தான். அந்த பிழையைத்தான் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் செய்து கொண்டு முஸ்லீம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவன் அல்லாஹ் வந்து மறுக்கிறவனாக இருக்கவில்லை, அல்லாஹுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்லவில்லை. அவன் வணங்கக்கூடிய குட்டி தெய்வங்களையெல்லாம் அல்லாஹுவை போல் அவன் கருதவே இல்லை. ஆனாலும் அவனை வந்து காஃபிர் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் வந்து காஃபிர் என்று சொல்கிறான். நபிகள் நாயகத்தை அந்த மக்களை திருத்துவதற்காக அனுப்பி வைக்கிறான். இன்னும் சொல்ல போனால், மம்பி எதுகி மலக்கூத்து குள்ளி செய்யின்,
ஒவ்வொரு பொருளுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்று நபியை நம்பி கேட்டுப்பார். நபியை கேட்க சொல்கிறான், யார்கிட்ட கேட்க சொல்கிறான், அவங்களை எதிர்த்து அபூஜகல்கிட்ட, அபூ லஹபுட்ட, அபூ சுஃபியான்கிட்ட, அந்த எதிரிகள்கிட்ட போய் கேட்க சொல்கிறான். மம்பி எதகி மலக்கூத்து குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருட்களுடைய அதிகாரமும் யார் கையில் இருக்கிறது? செய்யக்கூடன இல்லா அல்லாவுக்கு என்றவர்கள் சொல்வார்கள். யாருக்குப்பா எல்லா அதிகாரமும் யார்கிட்ட பா குவிந்து கிடக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் அவங்கள்ட்ட போய் உன்னை யாரா படைத்தது, உன்னை படைத்த யாருன்னு கேட்டால் பதில் சொல்லணும், உன்னை யார் படைத்தது, என்னை இந்த தெய்வம் படைச்சி எனக்கு அந்த தெய்வம் படைச்சின்னு சொன்னானா, உன்னை யார் படைத்தது என்று கேட்டால் உலையின் சால்தகும் மண் ஹலக்ககும், அவர்களை யார் படைத்தது என்று கேட்டால் ஹலக்ககும் நல் அசீசுல் அலீம், மகத்தானவனும் அறிஞனுமாகிய அல்லாஹ் தான் படைத்தான். எங்களை படைத்தது அல்லாஹ், வானபூமியை படைத்தது அல்லாஹ், எல்லா அதிகாரமும் அவனுக்கு தான் இருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த ஒரு மக்களுக்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொன்னார்கள். அல்லாஹ்வே புதுசாக சொல்லி கொடுக்கல, புதுசாக ஒரு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று அறிமுகப்படுத்தவே இல்லை. அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, அல்லாஹ் படைக்கிறவன், அல்லாஹ் ரிஸ்கழிக்கிறவன், உணவளிக்கிறவன், எல்லாமே அல்லாஹு தான், அல்லாஹுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது என்று விளங்கி வைத்திருந்தார்கள். அப்படி விளங்கி வைத்திருந்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பாக பல பேருக்கு வந்து அப்துல்லா என்ற பெயர் இருந்திருக்கிறது. அவங்க தகப்பனார் உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் பேர் என்ன? அப்துல்லா. அப்துல்லாவுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாண்டவன் நம்பியிருந்தா தானே அல்லாஹ்வுடைய அடிமைன்னு வைப்பான். நபிகள் நாயகத்திரி தகப்பனாருக்கு வந்து நபியை பேர் வச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தகப்பனாருக்கு அவங்க பாட்டனார் வச்ச பேர் என்ன? அப்துல்லா என்ற பேர். நம்ம பாலர் பாடமாக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். மக்தூப் புள்ளிகள்ட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க, ரசூலுல்லாவுடைய வாப்பா பேர் என்னென்னா அப்துல்லான்னு சொல்லுவாங்க. அவன் எப்படி அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு இப்படி பேர் வச்சான்? அவன் விளங்கி இருந்தான், அல்லாவை அல்லாஹை நம்பி இருந்தான். அந்த அல்லாஹுக்கு தான் அடிமையாக இருக்க முடியும் என்பதை நம்பியிருந்தான். அல்லாஹு தான் எஜமான் என்று முதல்ல இந்த பேர் வைக்கிறதா இருந்தால் அல்லாண்டு ஒருத்தனை அறிஞ்சிருக்க வேண்டும். அவன் தான் எஜமான் என்று அறிந்திருக்க வேண்டும். நம்மெல்லாம் அவனுடைய அடிமைகள் என்று புரிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவனுடைய ஒரு ஆளுக்கு பேராக அப்துல்லா என்று வைக்க முடியும், அல்லாஹ்வின் அடிமை என்று வைக்க முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய அடிமை என்று பேர் வைக்கும் அளவுக்கு அந்த மக்கள் இருந்தார்களே, அப்போ அல்லாஹ்வை சொல்லி கொடுக்குறதுக்கு வந்தாங்களா? ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வை சொல்லி கொடுக்க வரல, அல்லாஹ்வை அழகாக புரிஞ்சு வச்சுருந்தான். அல்லாஹ்வுக்கு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இப்போ சொல்கிறோமோ, உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்களோ அதை தான் அவனு சொன்னான். வானத்தை படைத்த யாருன்னு கேட்டால் அல்லாஹ்ன்னு தானே சொல்லுவோம், ரிசுக்கு தரது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்ன்னு தானே சொல்லுவோம், வேறு சொல்ல மாட்டோம்ல. அப்போ அவன் நம்மள்கிட்ட கேட்டால் எந்த பதிலை சொல்லுவோமோ அந்த பதிலைத்தான் அன்றைக்கு இருந்த மக்கத்து காபிர்களும் சொன்னார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விஷயத்தில் அவன்தான் படைத்தவன், அவன்தான் இறைவன் என்பதில் மாற்று கருத்து கிடையாது, இரண்டாவது கருத்து அவங்களுக்கு கிடையாது. அப்போ எதனால் அவனுக்கு ஒரு காபிர்? அவன் கரெக்டாக தான் நடந்திருக்கிறான். இப்போ நம்மெல்லாம் என்ன பதில் சொல்லுவோம்? அந்த பதில் அவனும் சொல்கிறான். அவன் இறைவனை நிராகரிக்கலை, மறுக்கவும் இல்லை, இறைவனை ஏற்றுக்கிட்டு இருக்கிறான். ஏற்றுக்கிற போய் தான் அப்துல்லா என்றெல்லாம் அவன் பேரை வைத்து கொண்டிருக்கிறான். அப்போ கஷ்டமான நேரத்தில் வந்து அல்லாஹ் தான் பிரார்த்தனை செய்வான். அந்த மாதிரிலாம் அவன் அந்த செஞ்சு கொண்டிருந்த ஒரு சமுதாயத்துக்கு போய் நீங்கள் காவி ஆயுகள் காஃபிரூன், காஃபிர்களை நல்லா கூப்பிட்டு சொல்கிறான். அவங்கள போய் கூப்பிட்டு சொல்கிறான், லா ஆபுது மா தாபுதூன், நீங்கள் வணங்குறது நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறது நீங்கள் வணங்கலை என்று சொல்வீராக நல்லா சொல்கிறான. இவர்களை காஃபிர்கள் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான்? இதிலிருந்தால் நம்ம விளக்கத்தை ஆரம்பிக்கணும். காஃபிர் என்றதா அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருந்த மக்களுக்கு வந்து அவங்க எப்படி காஃபிர் ஆனாங்க என்று சொன்னால், அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருந்தது உண்மை, ஏற்றுக்கொண்டிருந்ததோடு என்ன செய்கிறான்னா வணக்கத்தை வந்து அல்லாவுக்கும் செய்வான், குட்டி தெய்வங்கள்னு உண்டாக்கி வைத்துக்கொண்டு அதுக்கும் செய்வான். படைத்ததுலாம் வந்தான் என்பது ஒத்துக்கொள்வான். ஒத்துக்கொண்டு விட்டு என்ன செய்வான்னு கேட்டால், சில அற்பமான காரணங்களை, பொருத்தமில்லாத காரணங்களை அவனாக கற்பித்து கொண்டு ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு தெய்வம், இதுக்கு மலைக்கு உள்ள தெய்வம், இது வந்து வயிற்று வலிக்கு உள்ள தெய்வம், இது தலைவலிக்கு உள்ள தெய்வம், இது மாதிரி ரிசுக்கு தர்ற தெய்வம்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக சில தெய்வங்களை உண்டாக்கி வைத்திருப்பான். அந்த மாதிரி தெய்வங்களுக்கு நம்ம வந்து சரியான வறட்சி காலம் வந்துருச்சுன்னு சொன்னால், இந்த தெய்வத்துக்கு நம்ம பூஜை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு மழை பொழியும். அல்லாவை ஏற்றுக்கிறான், அல்லாவை ஏற்றுக்கிட்டு வணக்கத்தை வந்து அல்லாவை தர மற்றவங்களும் கொடுக்குறான். வணக்கத்தை, வணக்க வழிபாடு செய்வ துவா செய்வது, வணக்கம் செய்வது, நேர்ச்சை செய்வது, கும்பிடுவது, இது எல்லாத்தையுமே அல்லாஹ்வுக்கு கொடுப்பது மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்தான். அதனால தான் அவனை காஃபிர் என்று சொல்லப்படுது. அல்லாஹ் ஏற்றுக்கு மறுக்கலாமா? அல்லாஹ் மறுத்தவனாக இருக்கவே இல்லை.
அல்லாவை ஏற்றுக்கிட்டு இருக்கிறான். வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லைங்கிற அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறான். அல்லாஹ் இருக்கிறான் என்பதில் அவனுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. லாயிலாக விட தான் பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து? அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? அல்லாவும் இருக்கிறான், இவங்களும் இருக்கிறாங்க. அவனுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? எல்லாம் இருக்கிறான், இந்த இவங்க இருக்கிறான், அந்த லாத் இருக்குது, உசாத்து, மனாத் இருக்குது, அந்த இப்ராஹிம் நபி, இப்ராஹிம் நபி சைலாம் வச்சுருந்தாங்க, இஸ்மாயில் நபி இருக்கிறாங்க, மூசா நபி இருக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் சிலைகளாக சமாதிகளாக வைத்து கொண்டு அவங்களுக்கும் ஒரு வழிபாடை செஞ்சுக்கிட்டு இருந்தானே தவிர அல்லாவை மறுக்கலை. அப்போ அல்லாஹ் தான் அல்லாவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா என்றால் பத்தாது என்று வழங்குது. அல்லாவை ஏற்றுக்கிட்டால் பத்தாது, அல்லாவை தவிர எல்லாத்தையும் தூக்கி எறியணும். லாயிலாகன்ட்டு அது ஆரம்பமே இப்படி வருது, அல்லாஹை தவிர யாரும் இல்லை, வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்க வேண்டும். அவங்க நிராகரித்தாங்களா? இல்லை. ஒய்யாபுதூன மிந்தூன் இல்லாஹி மாலா எதுர்ஹும் வலா என்பவுகும், தங்களுக்கு நன்மை செய்யாதவைகளை, தங்களுக்கு தீமை செய்யாதவைகளை போய் வணங்குகிறார்கள். இவங்க அல்லாஹ் தான் படைத்தவன் சொல்லிக்கிட்டு இல்லை, படைத்தவன் சொன்ன பிறகு என் மேலே வணங்குற, நீ தானே அல்லாஹ் படைத்தவன்கிற, அல்லாஹ் வணங்க வேண்டியதானே, அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டியதானே, அல்லாஹ் வணங்கிடுவான். அல்லாஹ் வணங்க சொன்னால் அங்கே ஒரு கும்பிடு, இங்கே ஒரு கும்பிடு, அதில் அவனுக்கு மறுப்பு கிடையாது. அவன் என்னது, அல்லாஹ் மட்டும் வணங்குடா, அப்போ அல்லாஹ் தானே படைச்சிருக்கிறான், அப்போ அல்லாஹ் மட்டும் வணங்கு, அல்லாஹ் தானே ரிசுக்கு தர்றான், அவன்கிட்ட மட்டும் கேளு, அல்லாஹ் தானே உன்னையும் படைச்சான், அவனுக்கு மட்டும் நெடு செலுத்து அப்படின்னு சொன்னால் அந்த மட்டுங்கிறதான் அவனுக்கு பஞ்சாயத்து. அல்லாஹ் வணங்குன்னு என்பதில் அவருக்கு பஞ்சாயத்தை கிடையாது, வணங்கிட்டு போகிறனேம்மா, அங்கே அங்கே ஒரு வணக்கம், இங்கே ஒரு வணக்கம் போட்டுக்கிறேன்றான். அப்போ அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், அல்லாஹை எல்லா சக்தியும் உள்ளவனாக ஒப்பு கொண்டு விட்டு சில வணக்கங்களை அப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். யாபுதூன மிந்தூன் இல்லாஹி மாலா என்போகும் மலா எதுர்ஹும், நன்மை செய்யாதவைகளை, அவர் எந்த நன்மையும் செய்யாது, அந்த கல் அதை போய் வணங்குறான், அந்த கற்கள் வந்து இவனுக்கு எந்த தீமையும் செய்யாது, அதை போய் வணங்குறான். வணங்கி விட்டு ஏண்டா வணங்குற, உன் குலைக்கு மாத்தமாக இருக்குல்ல, எல்லா தான் படைச்ச வேண்ட, எல்லா தான் ரிசுக்கு தர வேண்ட, அவன் தான் சர்வசக்தி உள்ளவன், எல்லா அதிகாரமும் அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்ட, அப்புறம் என்னத்துக்குடா வணங்குறேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில சொன்னானான். நல்லா சொல்லி காட்டுறான், ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லா, இவங்க அல்லாவிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள். அவன் செஞ்ச தப்பே என்னது, இவங்க அல்லா கிடையாது, நாங்கள் சிலைகளை போய் வணங்குறோம்னு கேட்டால் இவங்க கடவுளா, அல்லாவுக்கு தான் அதிகாரம் எங்களுக்கு தெரியாதா, இவங்கள கொஞ்சம் கூல் பண்ணிக்கிட்டோம்னா எங்களுக்காக இவங்க அல்லாட்ட பேசுவாங்க, பேசி வாங்கி தருவாங்க, அல்லாவிடத்தில் வாங்கி தரக்கூடிய பரிந்துரையாளர்களாகத்தான் இவர்களை நாங்கள் கருதுகிறோம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறான். இப்படி ஒரு பதிலை சொல்கிறான், இன்னொரு பதிலை சொல், ரெண்டு பதில் அவன் சொல்லியிருக்கிறான். மானாபுதுகும் இல்லாலியோ கர்றி போனா, இது ரெண்டு பதிலையுமே அவன் சொன்னான்னு குர்ஆன் சொல்கிறது. இந்த ரெண்டு பதிலையும் அவன் சொன்னாங்கிறத கட்டுக்கதைகள்லேருந்து நம்ம சொல்லலை. அவன்கிட்ட இந்த யாபுதூன மிந்தூன் இல்லாஹி மாலா எல்லோருக்கும் மலா என்போங்கிறது குர்ஆனுடைய வசனம். அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாதவைகளை, தீமை செய்ய முடியாதவைகளை போய் வணங்குகிறார்கள். வணங்கி விட்டு சொல்கிறார்கள், ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லா, இவங்களெல்லாம் அல்லாவிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள், ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள், சிபாரிசு பண்ணுவார்கள் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, மானஅபுதுஹும் இல்லாலியு கர்ரிபுனா இலல்லாஹி ஜுல்ஃபா, இவங்க எங்களை அல்லாவிடத்தில் நெருக்கமாக்கி வைப்பாங்க, எங்களை கூட்டிக்கிட்டு போய் அல்லாவுக்கு பக்கத்தில் வச்சுருவாங்க, நெருக்கமாக்கிடுவாங்க. அப்போ இவன் வணங்கிய பல தெய்வங்களை வணங்குகிறான், இவனாக உருவாக்கி கொண்டவர்களை வணங்குகிறான். அப்படி உருவாக்கி கொண்டவர்களில் வந்து அர்த்தமற்ற சிலைகளும் இருந்தது, பெரிய பெரிய நபிமார்களும் கூட அதில் இருந்தார்கள். இப்ராஹிம் நபிக்கு சிலையை வச்சான், இஸ்மாயில் நபிக்கு சிலையை வச்சான், சிலையை வச்சுட்டு போய் கூப்பிட்டான், அவங்களுக்கு சில பூஜைகளை செஞ்சான், அவங்களுக்கு சில வழிபாடுகளை செஞ்சான். ஏன்டா அங்கே போய் செய்கிறேன்னு கேட்டால், அவங்க அல்லாட்ட கொண்டு நெருக்கி வச்சுருவாங்க எங்களை, நாங்களும் அல்லாட்டை நெருங்க முடியாது, அல்லாட்டை எங்களை நெருக்கி வைத்து விடுவார்கள் என்று ஒரு பதிலை சொல்லி கொண்டு, இந்த ரெண்டு பதிலை சொல்லி தான் இவ்வளோ செஞ்சிட்ருந்தான். ரெண்டு தான் நியாயம், அவன்கிட்ட உள்ள நியாயம் என்ன, ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள், இன்னொன்று அல்லாட்டை நெருக்கமாக்கி வைப்பார்கள். அப்போ ஒன்று பரிந்துரை பேசி வாங்கி தருவார், நமக்கு ஏதாவது கோரிக்கை இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு செல்வம் வேணும், அல்லாட்டையை கேட்டால் அவன் தூரத்தில் இருக்கிறான், அப்போ நமக்கு தருவதற்கு லேட்டாகும், இவங்க கிட்டத்தில் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னால் இவங்களா தரமாட்டான், அவனு சொல்கிறான் இவங்களா தரமாட்டாங்க, இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இவங்க அல்லாட்ட கேட்பாங்க, யா அல்லா இந்த பக்தர் வந்திருக்கிறாரு, இவர் கஷ்டப்படுறேங்கிறாரு, நீ அவருக்கு செல்வத்தை கொடுன்னு அவர் கேட்டு வாங்கி தந்துடுவாராம். எதுக்குடா போய் அங்கே போய் வணங்குறீன்னு கேட்டால், வாங்கி தர்ற புரோக்கர்னு தான் வணங்கினாங்க, நல்லா வழங்க, அவங்க வணங்கின தெய்வங்களை எல்லாம் என்னவா கருதிருந்தாங்க, புரோக்கர் நிலையில் வச்சுருந்தாங்களே தவிர அல்லாவுடைய நிலையில் வச்சுக்கிறல, ஆனால் அல்லா அதை ஒத்துக்கிறல, அதை என்னை தான் நீ ஏற்றுக்கிட்டிய, எனக்கு தான் சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லிட்டிய,
எல்லா அதிகாரமும் என் கையிலேருந்து உன்னை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் நீ ஒரு முஸ்லீம் தான் நல்லா ஏற்றுக்கிட்டானா? இல்லை, என்னிடத்தில் பரிந்துரை செய்வார்கள்னு சொல்வதுக்கு எல்லாம் கோபம் வருது. என்கிட்ட வந்து அவன் பரிந்துரை செய்வான், அப்போ என்ன ஒன்றும் தெரியாதல்லப்ப. எனக்கு எதுக்கிட்ட பரிந்துரை? ஒவ்வொருத்தனும் என்ன செய்கிறான்னு எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்போ இந்த பரிந்துரை செய்வதற்கு சில போலியான நியாயங்களெல்லாம் வைத்திருப்பார்கள். என்னென்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோவக்காரன், அவன் நெருங்க முடியாது, இவங்க வந்து என்ன செய்வாங்க, அல்லாட்ட சொல்லி வாங்கி பக்குவமாக வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை கோவக்காரமாக ஆக்கிட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ தப்புகளை செய்கிறோம், ஒழுங்காக நாங்கள் நடக்கிறது இல்லை, நாங்கள் எந்த முகத்தை வச்சுட்டு போய் அல்லாட்ட கேட்குறது, அதுக்காக வேண்டியது அந்த அவுளியாவுக்கு ஒரு பாத்தியா ஓதி ஓதிவிட்டு என்ன செய்கிறோம் கேட்குறோன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. இதே மாதிரி இப்போ இந்த இன்றைக்கி இருக்கிற மக்கள் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவன் சொல்கிறான், அல்லாட்ட வந்து வாங்கி தருவாங்க, எங்களுக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி தருவார்கள் அப்படின்னு சொல்வதற்கு தான் அல்லாஹ் வந்து திருத்துறதுக்கு தான் முகமது நபி அனுப்புகிறான். இதை திருத்துறதுக்கு தான் அல்லாஹ்வை சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை போதிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. அவனுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி தெரியும். அவனுக்கு சொல்லி வந்தது என்ன, அல்லாட்ட வாங்கித்தர ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சுன்னா அப்போ என்ன நீ நினைக்கிற, அல்லாஹ் கோபக்காரனே இவர் இவர் அளவற்ற அருளாளன். இவர் அல்லாஹுக்கு பேர் என்ன, அளவற்ற அருளாளன். அவன்கிட்ட போய் கேட்க மாட்டாரா, இவர் இவர்கிட்ட போய் கேட்பாருன்னா இவர் அளவற்ற அருளாளன். இவர் அப்போ இவர் அல்லாஹோட ரொம்ப இறக்கமுள்ள ஒரு ஆளா? அல்லது நீங்கள் யார், உங்களோட லட்சணம் என்னென்னு அல்லாஹுக்கு தெரியாமல் போய் இவர் போய் சொல்லி கொடுத்து நீங்கள் ஒன்றா நம்பர் மோசமான ஒரு ஆளாக இருக்கும்போது உங்களை நல்ல ஒரு ஆள்னு சொல்லி பேசி சொர்க்கத்தை வாங்கி தந்துடுவாரா? அவர் அல்லாஹ்வுக்கு தெரியாட்டி தானே போய் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கேன். அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அவனுக்கு அனைத்தும் தெரிந்து இருக்கும் பொழுது இவர்கள் எங்களுக்கு பேசி வாங்கி தருவார்கள் அப்படின்னு நம்புறது வந்து அல்லாஹ்வை கேவலப்படுத்துகிற மாதிரி, அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் அல்லாஹ்வுடைய அறிவையும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தையும் குறைத்து காட்டும் விதமாக இந்த வாதம் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் நெருக்கி வைக்கிறதுக்கு செய்வா, அடுத்து வாதம் என்ன, நெருக்கி வைப்பார்கள்னு சொல்கிறான். எதுக்கு நெருக்கி வைக்கணும், தூரமாக உள்ளதை நெருக்கி வைக்கலாம். அவன் என்ன தூரத்தில் இருக்கிறான்ல, நெருக்கி வைக்கலாம். எது நெருக்கி வைக்கலாம், தூரத்தில் ஒரு ஆள் இருந்தார்னு சொன்னால் பக்கத்தில் வாங்கன்னு உட்கார சொல்லலாம். என்னோட ஒட்டி கொண்டு ஒன்று கொண்டாக இருந்தால் நான் நெருக்கி வைக்கிறதுக்கு என்ன இருக்கேன். இங்கே அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்லி காட்டுறான், இதா சால கைபாதி அன்னி ஃபை இன்னி கரீப், எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்பார்களே ஆனால் நபி நீங்கள் சொல்லியிருங்க, ஃபை இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன். நான் கிட்டே இருக்கிறேன், அப்புறம் இடத்துக்கு போட்டுட்டு ஒரு அளவு கூட்டிகிட்டு வர்றேன். கரீபுன் அருகில் இருக்கிறேன், உஜீபு தாவத்த தாய், அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன். எவன் வேண்டால் என்கிட்ட கேளு, இவனுக்கு தருமை இவனுக்கு தரமாட்டேன்லாம் நான் யாரையும் ஒதுக்க மாட்டேன். எல்லாரும் என்கிட்ட வந்து கேளு, உஜீபு தாவத்த தாய் இதா தான், அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன். ஃபல் எஸ்த ஜீபூலி, என்னிடத்தில் பதிலை தேடுங்கள். ஒல் யூ மினூபி, என்னையே நம்புங்கள், அல்லகும் எருசுதோன், இப்படி நடந்தால்தான் நீங்கள் நேர்வழி பெறுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வை வந்து நெருக்கி வைப்பதற்கு ஒரு ஆள் எப்போ தேவை, தூரத்தில் இருந்தால் தேவை. அவன் தூரத்திலே இல்லை, ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கான், எந்தளவு கிட்டத்தில் இருக்கிறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிடரி நரம்பு தான் அருகில் உள்ளது. ஒரு மனுஷன்டா மூளை தான் மனுஷன், கைகாலுக்கு பேர் மனுஷன் கிடையாது. நம்ம கைகாலில் வெட்டிட்டா கூட அவன் மனுஷனாக இருப்போமா இல்லையா, இடுப்பு வரைக்கும் வெட்டி போட்டு போயிட்டா கூட நம்ம மனுஷனாக இருந்துட்டுருப்போம். மனுஷனுங்கிற இங்கே தான் இருக்கிறது, சிந்திக்கிற இடம். அதுக்கு ரொம்ப அருகில் உள்ள உறுப்பு எது, நரம்பு தான், இந்த பிடரி நரம்பு தான் ஜங்ஷன். அதன் வழியாகத்தான் மூளையிலேருந்து வரக்கூடிய எல்லா கட்டளைகளும் உடம்புக்கு போகிறது, எல்லா செயல்பாடும் அதை கொண்டு தான் இயங்குகிறது. அப்போ நமக்கு நம்ம என்று சொல்ல நம்ம மூளை தான் வச்சுக்கிறங்க. நம்மண்டா யார், நமக்கு நெருக்கம்னு சொன்னால் நம்ம மூளை. மூளைக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளது எது, சிந்திக்கிற திறனுக்கு நெருக்கமாக உள்ளது எது, பிடரி நரம்பு. அல்லாஹ் சொல்கிறான், அதை விட நான் கிட்டேங்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய பிடரி நரம்பு அருகில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய பிடரி நரம்பை விட நான் கிட்டத்தில் இருக்கிறேன். இது உன்கிட்ட இருக்குங்கிறீல, அதை விட நான் கிட்டே இருக்கிறேன். அப்போ என்னத்துக்கு நெருக்கி வைக்க போகிறாரு, இதுக்கு மேலே நெருக்கம் என்ன இருக்குன்னு. இது முன்னோட ஒன்று முன்னோட ஒட்டிக்கிட்டு கலந்துக்கிட்டு நான் அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன். அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிற என்னை வந்து ஒருத்தர் நெருக்கி வைப்பார்னு சொன்னால் அப்போ நீ என்னவா நீ கருதுகிறாய்? அல்லாஹ் வந்து கண்காணிக்க முடியாதவனாக, எங்கேயோ தொலைவில் இருப்பவனாக, அவனை ஏமாற்ற முடியுமானவனாக, அப்படி பலவீனமானவன் தானே கருதுகிற. அவன் தான் உனக்கு அவ்வளோ நெருக்கத்தில், அவ்வளோ அதிகமாக நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறானே. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருகிலும் நெருக்கத்திலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் என்ன வாதம் வைத்தார்கள்னு கேட்டால், இல்லாலி கர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, எங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் கும்பிடுகிறோமே தவிர இவங்களை கடவுள் நினச்சி கும்பிடலை. இந்த வாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, இதுதான் கேள்வி. இன்றைக்கி இந்த வாதத்தை நம்ம மக்கள் சொல்கிறாங்க. இதே வாதத்தை இதே மாதிரி அச்சரம் பேசகாமல் எழுத்து பேசகாமல் இன்றைக்கு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, ஏன் தர்காவுக்கு நீ போய் என் நாகூர் ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறாய், நாங்கள் என்ன அவர் அல்லாண்ட சொல்கிறோம்,
அல்லாட்ட வாங்கி தருவார், அல்லாட்ட நெருக்கமாக்கி எதுக்கு போட்டு நெருக்கி வைக்கணுங்கிற அவன் தான், அவனை போய் நெருக்கி வைக்க யார் தேவை? அவன் தான் அனைவருக்கும் விட நெருக்கமாக இருக்கிறானே, அவனுக்கு அவனை விட நெருக்கமாக இல்லை, யாருமே இல்லையே. நீ ஒரு அவுளியான்னு ஒருத்த கபரு கிட்ட போய் நின்று கூப்பிட்டா கூட உனக்கும் அவருக்கும் நாலடி இருக்கும். கபருக்கு செத்து போயிட்டார் அதிர்சியம், உயிரோடு இருந்தால் கூட நீ நிற்கிற தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அடக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 அடி வந்துடும். அவன் அவ்வளோ தூரத்தில் கூட இல்லையா? அல்ல, நீ யார்கிட்ட போய் கேட்டு நெருக்கி வைக்க சொல்கிறியோ அவர் தூரமாக இருக்கிறாரு. இவன் அதை விட கிட்ட இருக்கிறான், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அதை விட இங்கே இருக்கிறான், பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறான். அப்போ பிடரி நரம்பை விட அருகில் இருக்கும் பொழுது நெருக்கி வைப்பதற்கு ஒரு ஆள் எதுக்கு அப்படிங்கிறத சிந்திக்காமல் இன்றைய மக்கள்லாம் இதுக்குரிய போலியான ஆதாரங்கள்லாம் காட்டுவாங்க, அதுக்கெல்லாம் பிறகு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறோம். பேசிக்கான விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்லாத்தினோட அடிப்படை கொள்கை வந்து அல்லாஹ் இருக்கிறான் என்பது கிடையாது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைன்னு மறுக்கணும். நெகட்டிவாக தான் இல்லைன்னு மறுத்தால் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால் முஸ்லீம் முடியாது. அப்படி ஆக முடியும் என்று சொன்னால் அபுஜஹலும் முஸ்லீம் தான், அபுலகம் அப்படி தான் சொன்னான். அபுஜஹல் அபுல்லகம்னா அல்லாஹ் இருக்கிறான், வானத்தை படைச்சவன், பூமியை படைச்சவன் சொன்னான். சொன்னதுனால் அவன் முஸ்லீம் ஆகலைன்னு நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கிட்டு இருக்கிறீங்க. யாராச்சும் அபுலகம் முஸ்லீம் சொல்லுவீங்களா? யாராவது அபு சுஃபியான முந்தி காஃபிரா இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி அவர் அபு சுஃபியான யாராவது முஸ்லீம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போ முஸ்லீம்னு நம்ம யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ அவன் இருந்த கொள்கை என்னன்னு கேட்டால், அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் ரிசுக் அளித்தவன், ஆனால் நாங்கள் நேராக அவன்கிட்ட போக முடியாது, எங்கள்கிட்ட வந்து நெருக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், எங்களை பற்றி ஒரு பரிந்துரை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு அவன் நினைக்கிறான்ல, அந்த மாதிரி நினைப்பது மட்டும்தான் அவன்கிட்ட இருந்த ஒரே தப்பு. கடவுள் சம்மந்தமாக வேறு பாவங்கள்லாம் செஞ்சான், கடவுள் சம்மந்தமாக அவன்கிட்ட உள்ள ஒரு தப்பு என்னது? இந்த ஒரு தப்பு தான். இது திருத்துறதுக்கு தான் ரசூலுல்லா வர்றாங்க, திருத்துறதுக்கு உள்ள சொல்லு தான் லாயிலாக இல்லடா, இதை திருத்துறதுக்கு தான் அல்லாஹ்தான் ஏற்றுக்கிறடா. லாயிலாக எங்கடா இல்லை இல்லாதானே உண்டை இருக்குது, அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்கிற, மற்றது இல்லைன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற, மற்ற எல்லாத்தையும் இல்லைன்னு தூக்கி போடு அப்படிங்கிறதை தான் நல்லா சொல்லி காட்டுறான். இம்மை அதனால தான் இந்த லாயிலாக இல்லல்லாவுடைய விளக்கத்தை நம்ம என்ன செய்யணும், ஆதிலேருந்து முழு அப்போ தான் முழுமையான தகுதி வழங்கி கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த முதல் உரையாக இன்றைக்கு எடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இது குறித்த விரிவான விளக்கங்களை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். சொல்லுங்கள்.